தமிழ் திரையுலகில் காமெடி ராஜாங்கம் நடத்தியவர்களில் கவுண்டமணிக்கு தனி இடம் உண்டு உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதிக படங்களில் நடிக்காத கவுண்டமணியை அவரது வீட்டுக்கு சென்று நடிகர் சிவகார்த்திகேயன் சந்தித்து பேசியுள்ளார் இது மகிழ்ச்சியான சிறப்பான தருணம் என்றும் நினைவில் இருக்கும் ஆல் டைம் என சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி பகத் ஃபாசில் நடித்து வரும் படம் விக்ரம் இப்படத்தில் நடிகர் நரேன் இணைந்துள்ளார் இதுவற்றை ஒரு ரசிகனின் கனவு நனவாகிறது நான் நடிகராக யார் உத்வேகமாக இருந்தாரோ அவருடன் திரையை பகிர்ந்து கொள்கிறேன் இயக்குனர் லோகேஷ் ராஜ்கமல் பிலிம்ஸ் ஆகியோருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் நரேஷ் சின்னத்திரையில் நடித்து பிரபலமானவர் அனன்யா மணி இப்போது நட்டி நடராஜ் நாயகனாக நடிக்கும் வெப் படத்தில் நான்கு நாயகிகளில் ஒருவராக நடிக்கிறார் இவருடன் ஷில்பா மஞ்சுநாத் சாஸ்வி பாலா சுபப்ரியா மலர் ஆகியோரும் நாயகிகளாக நடிக்கின்றனர் சைக்கோ த்ரில்லர் வாணியில் உருவாகும் இப்படத்தை ஹாரூன் இயக்குகிறார் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனையும் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க உள்ளார் தற்போது போட்டியாளர்கள் தேர்வு மும்மரமாய் நடந்து வருகிறது இந்நிலையில் நிகழ்ச்சிக்கான புரமோஷன் ஷூட்டில் கமல் பங்கேற்றுள்ளார் விரைவில் துவங்க உள்ள இந்நிகழ்ச்சி பற்றிய முக்கிய அறிவிப்பு இந்த வாரம் வெளியாகிறது இந்தியன் டூ படம் பிரச்சனையில் உள்ளதால் தெலுங்கில் ராம் சரணை வைத்து பான் இந்தியா படத்தை எடுக்கிறார் ஷங்கர் கியாரா அத்வானி நாயகியாக நடிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் இருந்தது ஆனால் ஆச்சாரியா படங்களில் ராம் சரண் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் இன்னும் படமாக்க வேண்டியுள்ளதால் ஷங்கர் படத்தை அடுத்த மாதம் இறுதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் பாபநாசம் படத்தில் கமலுக்கு இளைய மகளாக நடித்தவர் எஸ்தர் அணில் கேரளாவைச் சேர்ந்த இவர் தற்போது நாயகியாக உருவெடுக்க நிறைய போட்டோஷூட் நடத்தி வருகிறார் சமீபத்தில் இவர் எடுத்த கவர்ச்சி படங்கள் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டும் வருத்தெடுக்கப்பட்டும் வருகிறது அதேபோல் ஒரு அடார் லவ் படம் மூலம் அதிகம் பேசப்பட்ட பிரியா வாரியரும் சேலையில் கவர்ச்சி காட்ட நினைத்த டோஸ் வாங்கி வருகிறார் இவரை ஆணழகன் படத்தில் பெண் வேடம் போட்ட பிரசாந்துடன் ஒப்பிட்டு நெட்டிசன்கள் வருகின்றனர்